வணக்கம் நேயர்களே, இங்கு ருத்ராட்சம் என்று நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ருத்ராட்சாக ருத்ர தெய்வத்தியாக ருத்ர பிரீதிகராக சுபாக தஸ்மாத் அஸ்ய பிரதானேன அத சாந்திம் பிரயச்சமே என்று வேத மந்திரம், தான மந்திரம். இந்த ருத்ராட்சமானது, இந்த மரமானது 35 வருடம் பழக்கமான மரம். அதிலிருந்து உருவாக பிறந்தான காய்கள் அது பார்த்தா நீல நிறமாக இருக்கும். அதை வந்து நம்ம தோல் பகுதியை எடுத்து சுத்தம் பண்ணியாச்சுன்னா நல்ல ருத்ராட்சம் கிடைக்கும். இந்த ருத்ராட்சத்தை ஒரு 40 நாள் வச்சுக்கலாமே. நாற்பாமரம் என்கின்றதானே அத்தி இத்தி அரசு புரசு, இந்த மரங்களின் தோலாலான உருவாக்கிய பொடியால நாற்பாமர பொடி என்று ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கும். அதை உருவாக்கி அதில் தண்ணியை எடுத்து அதை ஊரை போட்டு வைக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட நாள் முடிந்து விட்டதுன்னா அதன் பிறகு அதை நல்லெண்ணெயில் வந்து ஊற போட வேண்டும். அப்படி நல்லெண்ணெயிலையும் இந்த நாற்பாமர பொடியிலையும் ஊறப்போட்டு முடிந்து விட்டால் அது உங்களுக்கு நல்ல விதமான ருத்ராட்ச கொட்டையாக கையில் கிடைக்கும். இந்த ருத்ராட்ச கொட்டை பார்த்ததுன்னா 1 முதல் 14 முகம் வரை இருக்கக்கூடியதான ருத்ராட்ச கொட்டைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதான சூழலில் இருக்கின்றோம். நேபாளத்தில் தான் அதிகமாக உருவாகின்றது என்று சொன்னாலும் நம்மூர்லேயும் இந்த ருத்ராட்சம் கிடைக்கும். இந்த ருத்ராட்சத்தை தரிக்கும் பொழுது அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கின்றது. இருந்தாலும் 14 முகம் தவிர இருக்கக்கூடியதான வித்தியாசமான ஒரு ருத்ராட்சம் கௌரி சங்கர் ருத்ராட்சம் என்கின்றார்களால் அந்த கௌரி சங்கர் ருத்ராட்சத்துக்கு வந்து ஓம் கௌரி சங்கரா யனமஹா என்று மந்திரம். இந்த ஒரு முகம் ருத்ராட்சத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கின்றது. அந்த பீஜ மந்திரமானது ஓம் ஹ்ரீம் நமஹா, ஓம் நமஹா, ஓம் க்ளீம் நமஹா, ஓம் ஹ்ரீம் நமஹா, ஓம் ஹ்ரீம் ஹோம் நமஹா, ஓம் ஹூம் நமஹா, ஓம் ஹூம் நமஹா, ஓம் ஹ்ரீம் ஹூம் நமஹா, ஓம் ஹ்ரீம் நமஹா நமஹா, ஓம் ஹ்ரீம் ஹூம் நமஹா, ஓம் க்ரோம் ஸ்ரோம் ரோம் நமஹா, ஓம் ஹ்ரீம் நமஹா, ஓம் நமஹா. இப்படி என்று ஒவ்வொரு முகத்துக்கு ஒவ்வொரு இந்த 14 மந்திரங்கள் ஒவ்வொரு முகத்துக்கு ஒவ்வொரு மந்திரமாக பயன்படுத்தலாம். எந்த ருத்ராட்சத்தை நம்ம தரிக்கின்றோமோ அந்த பீஜ மந்திரத்தை ஒரு நாளைக்கு 27 தடவை சொல்லிவிட்டவர்களாயிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ருத்ராட்சம் வேலை பண்ணும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் ருத்ர பிரீதி உருவாவதற்காக பிரார்த்தனை பண்ணுகின்றேன். வணக்கம்.